ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் நிறைய பேர் உள்ளே வந்திருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த பிக்சரை பார்த்துருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நமக்கு பீரியட்ஸ் வரும்போது பீரியட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் வர இந்த வேனல் கட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சூட்டு கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஆக்னே, பிம்பிள், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இது வந்தாலே நம்மளில் பல பேருக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இன்னும் நமக்கு ஒரு 3 to 5 days நமக்கு பீரியட்ஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஈவன் எனக்கு கூட அப்படி தான், ஈவன் பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2-3 days முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, அதுலேயும் முக்கியமாக மூக்கில் இந்த தாடைக்கிட்ட தான் வந்து இந்த மாதிரி சூட்டுக்கப்பலம் வரும். அது வந்தது தெரிஞ்ச உடனேயே நமக்கு இன்னும் ஒரு 3-4 days வந்து பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, ஈவன் ஏதாவது லெட்ரோஸ், குளோமிட் அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இந்த மந்த் நமக்கு ஓகே ஆகுமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த நேரத்தில் இந்த மாதிரி சூட்டுக்கப்பலாம் வந்துடும். வந்த உடனே அவங்களுக்கு ஒரே பயம் ஆகிடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு, எனக்கு இது நமக்கு பீரியட்ஸ் முன்னாடி தானே வரும், இப்படி இப்போ வந்துருச்சு அப்போ நம்ம பீரியட்ஸ் ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு 90% கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் இதுதான் நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறாங்க, கேட்குறாங்க, மேம் எனக்கு அந்த ஆக்னி வந்துருச்சு, எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அப்போ எனக்கு பீரியட்ஸ் வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போதும் எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும்போதும் இந்த பிரச்சனை இருந்தது, நானும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எதனால் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ப்ரெக்னென்சிக்கு இருக்குமா இருக்காதா, இது பீரியட்ஸ் சரிக்குறியா இல்லையாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிம்பிள்ஸ், இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர இந்த சூட்டுக்கப்பளம் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் நான் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சியை சரி பண்ணுறதுக்கு அண்ட் அந்த மாதவிடாய் வந்து நல்லபடியாக கரு தரித்து அது அந்த கரு வந்து நல்லபடியாக பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். இந்த நம்மளோட பீரியட்ஸ் வந்து நல்லபடியாக வர்றதுக்கு, ரெகுலர் சைக்கிள் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸ்ட்ரஜன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பில் கரு தங்குறதுக்கு, எண்டோமெட்ரியம் நல்லா வளர்கிறதுக்கு, அந்த உண்டான கருவுக்கு ஏற்ற ஒரு நல்ல சூழ்நிலையை நம்ம கர்ப்பப்பையில் உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய பங்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். அப்படி பார்க்கும்போது நம்ம உடம்பில் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம், உங்களுக்கு வந்து கருத்தரிச்சாலும் சரி கருத்தரிக்கலாலும் கருத்தரிக்கலைனாலும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு பீக்குக்கு போயிட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஒரு எண்ணெய் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லணும்னா செபாஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சுரப்பியை வந்து தூண்டி அதிகப்படியான எண்ணெய் பசியை நம்ம ஸ்கின்னில் வந்து சுரக்க தூண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு அதிகமான எண்ணெய் வந்து நம்ம முகத்தில் சுரக்கும். அப்போ அந்த எண்ணெய் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக நம்ம ஸ்கின்னில் சில பேருக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்கும், இன்னும் சில பேருக்கு தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன குழிகள் இருக்கும், அதாவது போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ஸில் போய் இந்த ஆயில் எல்லாமே வந்து அப்படி கிளாக் ஆகி, அதாவது அப்படி நின்றுக்கும். அப்படி நின்றுக்கும் போது ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாக நிற்கும். அப்படி நிற்கும் போது என்ன ஆகும்னா அதில் பாக்டீரியாஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாக்டீரியாஸ்னால தான் நமக்கு அந்த சூட்டுக்கப்பளம் வருது. அந்த இன்ஃபெக்ஷனால தான் நமக்கு அந்த ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக கட்டி, இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வரும் அந்த பீரியட்ஸ் டைமில். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வரும், அதை தெரியாமல் டச் பண்ணி உடச்சி விட்டுட்டோம்னா அவ்வளோ பிளட் வரும், வலி இருக்கும், அந்தளவுக்கெல்லாம் இருக்கும் எனக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால தான் அந்த கட்டி வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் வந்து இந்த கட்டி வருதுன்னு. அப்போது உங்களுக்கு ஒருவேளை கருத்தரித்து அந்த கன்செப்ஷன் நடந்திருந்து ஓவலேஷன் டைமில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். எப்போது நீங்கள் ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வரைக்குமே கூட உங்களுக்கு இருக்கும், நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். சொல்லப்போனால் பீரியட்ஸை விட இந்த ப்ரெக்னன்சி டைமில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பீரியட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஒரு பீக்கில் போயிட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுது, நீங்கள் வந்து கருத்தரிக்கலை அப்படின்னா அது டக்குன்னு சடனாக கீழே இறங்கி ட்ராப் ஆகிடும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே அப்படி நார்மல் ஆயிரும், சரியாயிரும். இதே இது உங்களுக்கு கருத்தரிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பீக்லேயே இருந்துகிட்ருக்கும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கருவை வந்து வளர வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான, அந்த எண்டோமெட்ரியம் வளர்கிறதுக்கு, இம்ப்ளான்டேஷன் நல்லா நடக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தேவை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் வரைக்குமே கூட அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நல்ல பீக்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த முதல் 3 மாதங்களில் அதிகமான பிம்பிள்ஸ் வர்றது சகஜம்தான். நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது, எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா, எனக்கும் நானும் இதே மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி கரெக்டாக எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு. அப்போ நான் இதை தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஆனால் பார்த்தா எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அப்போ ப்ரெக்னென்சிக்கும் இந்த பிம்பிள்ஸ் இருக்கும், இந்த ஆக்னே வரும், பீரியட்ஸுக்கும் வரும். ஸோ இதை வச்சு நம்ம மேஜராக எதையுமே டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூட்டுக்கப்பளம் வந்தாலோ இல்லை வேனல் கட்டி வந்தாலோ தயவு செஞ்சு பயப்படவே பயப்படாதீங்க. நான் அதை தான் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி கேட்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வரும். அதனால் நீங்கள் இதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உங்களுக்கு அந்த கருத்தரிக்கிறது தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை நினைக்காதீங்க. பீரியட்ஸுக்கும் வரும், ப்ரெக்னென்சிக்கும் வரும். அதனால் நீங்கள் இதை வச்சு நீங்கள் எதையுமே போட்டு மனசை குழப்பிக்காதீங்கன்னு தான் நம்மளுக்கு யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் அது வந்தால் வந்துட்டு போகுது, இல்லைன்னா என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அடுத்த விஷயம், இதனால் இந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஒரு காரணம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை கருத்தரிச்சிருந்தது அப்படின்னா, உங்கள் உடம்புல வந்து அதிகப்படியான நீர்ச்சத்து வந்து ரொம்ப தேவை. அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே ரொம்ப பிடிச்சி இழுக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நீர் பற்றாக்குறை உடம்புல ஏற்படும் போது உங்களுக்கு அந்த வறட்சி தன்மையினாலையும் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதனால இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொரு பெண்ணுக்குமே இது வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு விவரம் தெரியாமல் அப்படி நினைப்போம். ஏன்னா நானே அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் அச்சோ பீரியட்ஸ் வந்துச்சு அவ்வளோதானாங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ அந்தளவுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இதை நினச்சி ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவ்வளோதான்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களோட கன்செப்ஷன், அதாவது கருத்தரிக்கிறது தள்ளி போடும். ஸோ அதனால் இதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுறாங்க, ஆன்சர் கிடைச்ச உடனே போயிடுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.